இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான பால் பன் எப்படி செய்யணும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பால் பன் செய்யிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைனா 1 கப் மைதா 1 கப் sugar 1/2 கப் தயிர் பேக்கிங் சோடா அப்புறம் இந்த sugarல இருந்து 3 ஸ்பூன் இங்க எடுத்து வச்சு ரெண்டு ஏலக்காவோட பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல தயிர் சேக்கறோம் அது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேக்கறோம் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் தயிர் கூட பேக்கிங் சோடா சேத்தோம்னா பாருங்க நல்லா நிறைய வந்திருக்கு இப்போ வேற ஒரு பவுல்ல மைதாவை சேக்கறோம் அது கூட பவுடர் பண்ண sugar சேக்கறோம் நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ இது கூட நம்ம தயிரும் பேக்கிங் சோடாவும் கலந்து வச்சிருந்தோம்ல அதை சேக்கறோம் இப்போ கை வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது இப்படியே அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கூட நீங்க வேணா ஊற வச்சுக்கலாம் இப்போ அந்த மாவு 20 நிமிஷம் ஆயிடுச்சு 25 நிமிஷம் இப்போ நம்ம சுக சிரப் ஆரம்பிக்கலாம் எடுத்து வச்சிருக்க 1 கப் சுகரோட தண்ணி சேர்த்து ரெடி பண்ணுவோம் விரல்ல ஒட்டுற பதத்துக்கு வந்தா போறோம் இந்த மாதிரி கம்பி பதம்லாம் வர வேணாம் இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் என்ன சூடாயிட்டு இருக்கு கொஞ்சம் மிதமான சூட்லயே போட்டுறணும் இப்ப மாவு எடுக்கும் போது கையில எண்ணெயோ இல்ல நெய்யோ தடவிக்கோங்க நாங்க சின்னதா தான் போடுறோம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் நிறைய தெரியுது சூப்பரா வந்திருக்குல கம்மியான தீலே செய்யுங்க இல்லாட்டி மேல வந்து உள்ள வெங்காம இருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இத சுகர் சிரப்ல போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான பால் பன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பை